ஹலோ, என் பேர் வித்யா ராமகிருஷ்ணன். நான் மும்பையிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு மேக்கப்பில் ரொம்ப வருஷமாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆல்ரெடி 2 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. இருந்தாலும் நான் பொன்னி மேம்மை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது நான் பார்ப்பேன், அவங்க ஒர்க் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஏதாவது கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மந்த்ஸாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், பிளான் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே வரலாம் அப்படின்னு. அண்ட் ஃபைனலாக ஓகே, நம்ம இதுதான் டைம், இப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டேன். வந்தப்போவும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நமக்கு ஆல்ரெடி இதில் நிறைய விஷயம் தெரியுது, என்ன புதுசாக கற்றுக்க முடியும். ஆனால் நான் ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா, நான் கற்றுத்ததை விட 80% நான் இன்னும் அதிகமாக கற்றுட்ருக்கேன் இங்கே வந்து. பிகாஸ் எல்லா மெம்பர்ஸும் இந்தளவுக்கு நாலேஜ் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரில, பட் இவங்க நல்லாவே கொடுக்குறாங்க நாலேஜ். எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குறதே அது ஒன்று தான், மெந்தர் வந்து நம்மக்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணணும். நமக்கு வந்து அவங்கக்கிட்ட க்வெஷ்சன் கேட்கும்போது எந்த விதமான ஒரு நர்வஸ்னஸ் எதுவும் இருக்கக்கூடாது, அவங்க ஏதாவது நினச்சிருவாங்களோ. அந்த விஷயத்தில் நான் எவ்வளோ வாத்தி க்வெஷ்சன்ஸ் கேட்டாலும் மேம் பொறுமையாக அதை ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இங்கே வந்ததில் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அண்ட் நான் அவ்வளோ தூரத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன்னா, நான் அவ்வளோ அவங்கள ரிசர்ச் பண்ணிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நிறைய பேர் ரெஃபரன்ஸ்க்கு நான் காமிக்கும்போது, இந்த இமேஜஸ் அவங்களோட ஒர்க்ஸ்லாம் நான் காமிக்கும்போது நல்லாயிருக்கு, இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஓகே, நம்ம இவங்கக்கிட்ட கற்றுத்தா அவங்கள விட அவங்க அளவுக்காச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். அண்ட் இந்த 17 டேஸில் அடிஷ்னலாக நான் கற்றுத்தது என்னென்னு பார்த்தா, ஃப்ளவர் மேக்கிங் இருக்குது, அப்புறம் மெஹந்தி கிளாஸ் கொடுத்தாங்க 1 டேயில். 1 டேயில் என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சேன், பட் பேசிக்லேயே அவங்க நிறைய விஷயம் கவர் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுலேயும் நிறைய விஷயம் நான் புதுசாக லேர்ன் பண்ணேன், எனக்கு தெரியாத விஷயங்கள். அண்ட் ஃப்ளவர் மேக்கிங் கிளாஸும் அதே மாதிரி தாங்க. ஆக்சுவலி மும்பையிலலாம் அப்படின்னா இதுக்கு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது, ஆனால் இது வந்து இங்கே அடிஷ்னலாக இருக்கும்னு எனக்கு இதில் தெரிஞ்சு. பட் இவ்வளோ சொல்லி கொடுப்பாங்களா, என்னால் கற்ற முடியுமான்னு கேட்டால் நம்ம முதல்ல முடியாதுன்னு தான் சொல்லிட்டுனேன். ஆனால் இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, நம்மளாலையும் பண்ண முடியும், இதுவும் நம்ம அடிஷ்னலாக நம்ம பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நான் 100% ஃபுல்ஃபில்லாக சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். அண்ட் நான் பே பண்ண அமௌண்ட்டுக்கு நான் அதை விட அதிகமான நாலேஜை நான் இங்கேருந்து கெயின் பண்ணிட்டு போகிறேன். ஸோ இங்கே வந்து கற்றுக்க பிளான் பண்ணவங்க யாராவது இருக்கீங்கன்னா, நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இங்கே வரலாம், யூ வில் பி 100% சாட்டிஸ்ஃபைட். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு இருந்தால், டவுட்ஸ் ஏதாவது இருந்தால், நீங்கள் இங்கே கால் பண்ணி கேட்டால் அவங்க எல்லா டவுட்ஸும் அவங்க கால்லேயே கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் எதுவும் டவுட்ஸோடு இங்கே வரணும் அப்படி எதுவுமே இல்லை, எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அண்ட் நான் வந்து ஆக்சுவலி ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணலாங்கிற பிளானில் தான் இருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்கும்போது நான் பெஸ்ட்டாக ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற இதில் தான் நான் இங்கே வந்தேன். ஸோ இப்போ நான் வந்து என்னால் 100% கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் போய் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், மும்பையிலே நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறதுனே தெரில நான், ஏன்னா நான் அவ்வளோ ஒரு இதோட நான் வந்தேன். நமக்கு என்ன கற்றுக்க முடியுங்கிறது எனக்கு ஐடியாவே இருக்குல்ல. ஏன்னா பேசிக் இங்கே ஃப்ரெஷர்ஸாக வரவங்களுக்கு அட்லீஸ்ட் எதுவுமே தெரியாது, A to Z நமக்கு தெரியுங்கிறப்ப நம்ம இதை விட என்ன கற்றுக்க முடியும். ஆனால் நிஜமாகவே ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், தியரியாக இருக்கட்டும், அவங்க நான் எதிர்பார்த்ததை விட ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே ரொம்ப அதிகமான நோட்ஸ் எல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு மற்ற மெந்தர்ஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி 1 டே செமினார், மாஸ்டர் கிளாஸ் எல்லாமே அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அங்கே இங்கே இருக்கிறதுக்கும் அங்கே அவங்க சொல்லி கொடுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்கிட்ட ஆல்ரெடி லைக் மாஸ்டர் கிளாஸ்க்கு என்கொயரிஸ் வந்துடுச்சு, கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண கேட்டிருக்காங்க. நான் வந்து அவங்க என்ன சொன்னாங்களோ, உங்களுக்கு என்ன தெரியுமோ அது சொல்லி கொடுத்தா கூட போதும், எங்களுக்கு அதுவே போதும், எல்லாருமே ஸ்ட்ரகிளிங் இதில் தான் இருக்கும், ஸோ என்ன முடியுமோ அவ்வளோ சொல்லி கொடுங்க. எனக்கு என்னென்னா, நம்ம பேமெண்ட் வாங்குகிறோன்னா நம்மளோட பெஸ்ட்டு தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன், ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும், ஏதாவது புதுசாக பண்ணணும். அண்ட் பெஸ்ட்டுன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆன ஒரே விஷயம் பொன்னி மேம் தான். நான் ஏன்னா நான் நிறைய அகாடமியில் சர்ச் பண்ணேன், அங்கேருந்து நான் இங்கே சர்ச் பண்ணும்போது நான் வந்து டைரெக்டாக விசிட் பண்ண முடியாது. நம்ம எல்லாமே ஒர்க்கு, அவங்கக்கிட்ட காலில் பேசுறது, அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் எனக்கு. அண்ட் மெயின் திங் ஃபீஸ், இதில் என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னு கேட்டால் ஆக்சுவலி இவங்க எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அக்காமடேஷன், ஃபுட்டு, எங்களுக்கு ட்ராவலுமே எப்படின்னா பக்கத்துலேயே இருக்குது, ஹாஸ்டலும் இங்கே பக்கத்தில், வாக்கபிள் டிஸ்டன்ஸ், நான் இதெல்லாம் பார்த்தேன். அதை தவிர 6000க்கு ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க கிஃப்ட்டை, இதை விட என்ன பண்ண முடியும், இதை விட பெஸ்ட்டாக வேறு எங்கேயாவது கொடுப்பாங்களா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. என்னை கேட்டாங்கன்னா நீங்கள் கண்ணை முடித்து இங்கே வரலான்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் நான் வந்து கிளாஸ் பிளான் பண்ண போய் நான் சொன்ன ஒரே விஷயம் எங்கள் வீட்டில்,
நான் வந்து இதை இதை வச்சு பண்ணுறதை விட இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போகணுன்னா இந்த கிளாஸ் நான் அட்டன் பண்ணி தான் ஆகணும். அவங்க ஒர்க் மேமோட ஒர்க் பார்த்த உடனே என்கிட்ட சொல்லிட்டாங்க, தாராளமாக நீ பிளான் பண்ணி போயிட்டு வா, இதுதான் டைம், இதை விட்டு அப்புறம் நீ இன்னும் லேட் பண்ணிட்டு இருந்தேன்னா இன்னும் லேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பெட்டராக இது இதுதான் டைம் போயிட்டு வா, நாங்கள் பார்த்துக்குறோம். அண்ட் நான் இங்கே வந்துட்டேன், இப்போ அடுத்த இது நான் அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அண்ட் நான் ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், என்னால் பண்ண முடியும் அப்படி. அண்ட் நான் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா பொன்னி மேம்க்கு தான்.